வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடற. நம்ம சேனல்ல 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் 2020 படி கணித வகுப்புகளை எளிய முறையில் நடத்தி வருகிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெசன் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் எக்ஸசைஸ் 5.4. க்வெஸ்சன் நம்பர் 3, செக் வெதர் த கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல் ஆர் பெர்பெண்டிகுலர், இணையானவையா செங்குத்தானவையா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, பேரலல் அப்படின்னாலும் பெர்பெண்டிகுலர்னாலும் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம். M1 M2 அதை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா தே ஆர் பேரலல். ஸோ ஸ்லோப்ஸ் M1 × M1 = M2னா பேரலல். ஸோ M1 ரெண்டு ஈக்குவலாக வரல அப்படின்னா M1 M2 கண்டுபிடிக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அது -1 வந்தால் தே ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ இவ்வளோதான் கண்டிஷன். ஸோ ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ரெண்டு லைன்ஸுக்கும் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு ஸ்லோப் x/3 + y/4 + 1/7 = 0, இதுதான் கிவன் லைன். இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா M1 = -a/b, அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x/கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இந்த கணக்குகள் நம்ம போட்டிருக்கோம், அதனால் சுருக்கமாக -a/b அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, 1/3 இருக்கு. 1/3க்கு ஒரு மைனஸை போடுங்க. டிவைடட் பை ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 1/4 இருக்குது, அதை அப்படியே போடுங்க. பாருங்கள் எக்ஸோட கெழுவு அப்படியே எழுதிடுறோம், ஒய்யோட கெழுவை அப்படியே எழுதிடுறோம், மேலே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை மாற்றிக்கிறோம். இப்போ எக்ஸோட கெழு +1/3, அதை நம்ம -1/3 அப்படின்னு மாற்றிக்கிறோம். சப்போஸ் -1/3 இருந்தால் +1/3 அப்படின்னு மாற்றிக்கிறோம். இவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இது பாருங்கள், டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா ரெண்டுமே ஃப்ராக்ஷனு, இதை டிவைட் பண்ணோம்னா நம்ம மல்டிப்ளை பை த ரெசிப்ரோக்கல், கீழே இருக்கிற நம்பரை தலைகீழாக மாற்றி பெருக்க வேண்டும். சரிங்களா, அதாவது பின்ன வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைகீழி அப்படின்னு சின்ன சிறிய வகுப்புகளில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ -1/3 அப்படியே வருது (4/1), தலைகீழாக மாற்றிட்டேன். ஸோ இதை எப்படி பண்ணணும், மேலே இருக்கிறத பெருக்கி மேலே போடுங்க, கீழே இருக்கிறத பெருக்கி கீழே போடுங்க. அதுக்கு முன்னே பொதுவான வாய்ப்பாட்டால் அடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். பொதுவான வாய்ப்பாட்டால் எதையும் அடிக்க முடியல. ஸோ மேலே இருக்கிறத பிறகு நான் -4/3 இதான் M1. ஸோ ரெண்டாவது M1 கண்டுபிடிச்சோம். அடுத்த ஈக்குவேஷன்ல M2 கண்டுபிடிக்கணும். M2ல -a/b. ஸோ இங்கே 2/3 இருக்குது, அதை -2/3 அப்படின்னு எழுதிக்கணும். ÷ b 1/2 அப்படியே எழுதிக்கொண்டோம். −2/3 × 2/1 என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கீழே இருக்கிறத தலையா மாற்றி பெருக்கல் குறிய போடு. ஸோ இந்த வகுத்தலில் எந்த காரணத்தை முன்னிட்டும் மேலே இருக்கிற நம்பரை தலைகீழாகவோ இல்லை சைனோ மாற்றக்கூடாது, அதை அப்படியே தான் வச்சுக்கணும். கீழே இருக்கிற நம்பரை மட்டும் தலைகீழாக மாற்றி வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் குறி போட்டு விடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது பின்ன பெருக்கல் வடிவத்தில் வந்துவிட்டது. இதை அடிக்க முடியுமா, ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டால் அடிக்க முடியுமான்னு பார்க்கணும், எதுவும் அடிக்க முடியல. ஸோ மேலே இருக்கிறத பெருக்கி மேலே போடுறேன், 2 × 4 − 4 (3, 1) = 3. ஸோ நம்ம இதையும் கம்பேர் பண்ணுறோம், M1 M2 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். பாருங்கள் M1 என்ன வந்திருக்கோ அதே தான் M2 வந்திருக்கு. ஸோ therefore M1 = M2, the lines are parallel, கொடுக்கப்பட்ட கோடுகள் இணையானவை. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.